வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொன்னது போலவே அப்படியே செஞ்சு காட்டிய ரஷித்கான். அது மட்டும் இல்லாமல் அது ஐபிஎல் வரலாற்றிலே எந்த ஒரு பவுலருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் அமைஞ்சிருக்கு. அப்படி நேற்றைய ஆட்டத்தில் ரஷித்கான் அவர் என்ன மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். நேற்று ராஜஸ்தான் ராயலுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் நடந்திருந்த 8வது ஐபிஎல் ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் பண்ணியிருந்த ராஜஸ்தான் ராயல் வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 198 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை எடுத்திருந்தாங்க. அதே போல் ராஜஸ்தான் ராயலுக்கு பட்லரும் ரஹானேவும் தான் ஓப்பனர்களாக களமிறங்கியிருந்தாங்க. இப்படி இருக்க அப்போ 4வது ஓவரை வீச வந்திருந்த ரஷித்கான் நிச்சயமாக பட்லரை அவுட் பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே பெரிதும் எதிர்பார்த்தாங்க. அதே போல் எல்லாருமே எதிர்பார்த்தது போல 2வது பந்து பட்லரை கிளீன் போல்டு செஞ்சு எதிர்பார்த்த எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்பட வச்சார் ரஷித்கான். அதாவது ஏற்கனவே பட்லரும் ரஷித்கான் இவங்க இரண்டு பேருமே நேருக்கு நேராக 4 ஆட்டங்கள் இதுவரைக்கும் விளையாண்டுருக்காங்க. அந்த 4 ஆட்டத்தில் பட்லர் இதுவரைக்கும் 4 ரன்கள் மட்டுமே ரஷித்கான் பந்தில் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டத்தையும் சேர்த்து 4 ஆட்டத்தில் 4 முறை ரஷித்கான் கிட்ட பட்லர் இதுவரைக்கும் அவுட் ஆயிருக்காரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பவுலர் குறிப்பிட்ட பேட்ஸ்மேன் கிட்ட 4 ஆட்டங்கள், 4 ரன்கள், 4 விக்கெட்டுகள் அப்படின்னு முதன் முறையாக ஐபிஎல் வரலாற்றிலேயே எந்த ஒரு பவுலரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இப்போது ரஷித்கான் பட்லர் கிட்ட செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஷித்கான் பேட்டிங் பண்ணுறப்ப கூட 8 பந்துகளுக்கு 15 ரன்கள் எடுத்து இந்த ஆட்டத்தோட மேன் ஆஃப் த மேட்சையும் இப்போது ரஷித்கான் தட்டி சென்றிருக்காரு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரஷித்கான் அவரோட இளம் வயதிலே இந்த மாதிரியான பல ரெக்கார்டுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வரிசையில் பட்லரை தொடர்ந்து வச்சு செய்கிற ரஷித்கான் அவரோட இந்த ரெக்கார்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.